புதொயிரில்லா நடை போடுங்கள் தோழர்களே தோழர்களே தூக்கம் நமக்கில்லை வாருங்கள். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு பாஜக காரணம் இல்லை அதிமுக காரணம். வாவுசி வந்து புள்ளம்மாருக்கு மட்டுமா செக் இழுத்தாரு, புள்ளம்மார்கள்லாம் விடுதலை பண்ணணும் அப்படின்ட்டு செக் இழுத்தார். காமராஜர் நாடார்களை மட்டும் படிக்கணுங்கிறதுக்காக கல்வி சாலைகளை திறந்தார். இந்த ஜாதியை உருவாக்கியது கடவுள்தான் என்று நம்ப வைத்து கொண்டிருப்பது சங்கத்துவம். ஆனால் அந்த ஜாதியை உருவாக்கி அந்த கடவுளுக்கு கூட சமத்துவத்தை கற்றுக் கொடுப்பது தான் நம்முடைய திராவிட சிந்தனை, நமது பகுத்தறிவு சிந்தனை. நம்ம ஜாதியை பற்றாண்டா ஒரு திருக்குறளில் ரெண்டு தடவை சொல்லியிருக்காரு, அறிவுடையார் எல்லாம் உடையார். மாப்பிள்ள திருவள்ளுவர் உடையாடுறாங்க, அவர் காலத்தில் இப்படிலாம் ஒன்று இருந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன திருவள்ளுவரை உடையாராக்கிக்கிட்டு இருக்கான். என் சகோதரன் திருமாவர்கள் ஒரு தலித்தை சேர்ந்த தலைவர் அல்ல, அவர் அனைத்து சமுதாயத்திற்குமான தலைவராக அவர் இன்று உருவெடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் எத்தனையோ பேருடைய 60வது பிறந்தநாள் விழாவில் நான் பேசியிருக்கேன். ஒரு சில 60வது பிறந்தநாள் விழா எப்படி நடக்கும்னா, ஐயர்களை வச்சுட்டு சுக்லாம்பிரதம் சசிவரணம் சதுர்புஷம் சுத்கான பங்கஜ வதனம் ஸ்நானமர்க்கம் சமர்ப்பயாமி இந்த பூவெடுத்து எல்லாத்துக்கும் போடுங்கோ அப்படின்ட்டு ஒரு 3-4 மணி நேரம் உட்கார வச்சு வெறுமேலோட இங்கிட்டு ஒரு பெரிய அரைமூட்டை விறகை வச்சு அதை போட்டு 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 எரித்து தான் சமர்ப்பயாமி சமர்ப்பயாமின்னு அவர் எதுக்குடா நம்மளுக்கு 60 வயசு வந்துருச்சுன்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரமாக கேட்குறாரு, ஏண்டி இப்படி இம்சப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு. 60 வருஷம் நான் பட்டப்பாடு பார்த்தான்னு இந்த கொடுமை வேற பெரிய கொடுமையாண்டு. அப்படி ஒரு 60வது கல்யாணம் பார்த்துருக்கான். இன்னும் சில பேர் மாலை மரியாதை சால்வை, அந்த சால்வை பூரம் கொண்டு வந்து அடிக்கி அந்த சால்வையை அள்ளிக்கிட்டே போயிட்டே இருப்பேன் ஒருத்தன். இதுக்கு தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சால்வை போடக்கூடாதுன்னு ஒரு ஆணையே போட்டார். அதுக்கப்புறம் தான் ரொம்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இதை சூலூரில் சொன்னேன், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இனிமேல் சால்வை போடாமென்று போட வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார், புத்தகங்கள் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னா மேடைக்கு ஒருத்தன் வந்து இந்த கருத்தை சொன்ன அண்ணனுக்கு இந்த சால்வையை போடுகிறேன். இன்னந்த சால்வையிலிருந்து நீங்கள் மேலவே இல்லையாடாண்டு. இந்த சால்வை மாலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்க 60வது கல்யாணத்தை பார்த்துருக்கேன், 60வது பிறந்த நாளை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு கருத்தியல் ரீதியான கருத்து புரட்சி ஒருவருடைய 60வது பிறந்த நாள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கண்கொள்ளா காட்சி, அதுவும் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்த கருத்தரங்கல்ல, ராத்திரி 1:30 மணிக்கு ஒரு கருத்து புரட்சி நடக்குதுன்னா அது என் சகோதரர் தொல் திருமாவளவனுடைய பிறந்த நாளை தவிர வேறு எந்த பிறந்த நாள் இருக்க முடியாது. செந்தில் பேசியாச்சு, பர்வீன் சுல்தானாக பேசியாச்சு. உண்மையிலே சிறுத்தைங்கிறதுக்கு ஏன் அந்த பேரை தேர்ந்தெடுத்தார், அவர் என்ன தேர்ந்தெடுத்த காரணம் வேற. ஆனால் சிறுத்தை என்ற அந்த விலங்குக்கு என்ன ஒரு பண்பு இருக்குன்னா, 5 கிலோமீட்டர் தொலைவில் பார்க்கக்கூடிய ஆற்றல் அந்த சிறுத்தைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனுடைய கண்களுக்கு இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு விலங்கு. மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய ஒரே விலங்கு சிறுத்தை தான், த ஃபாஸ்டஸ்ட் அனிமல் இன் த யூனிவர்ஸ். வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தை. அதை விட ரொம்ப முக்கியமானது சிறுத்தையினுடைய பண்பு, அது குட்டி போடுறப்ப அதனுடைய எடை வந்து 1/2 கிலோ தான் இருக்கும், கழுவு கூட தூக்கி போயிருமா. ஆனால் அந்த குட்டி போட்ட தாய் சிறுத்தை விட்டுட்டு பார்த்துக்க பொழைச்சா பார்த்துக்கிறலாம் அப்படின்னு விட்டுட்டு அது பாட்டு குட்டி போட்டதோடு கிளம்பி போயிடும். ஒரு கழுகு கூட தூக்கி கொண்டு போகின்ற அளவிற்கு எடை குறைவாக இருக்கும் சிறுத்தை. ஆனால் அந்த கழுகுகளிடமிருந்தும் மற்ற எதிர்ப்புகளிடமிருந்தும் தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டு ஒரு சிறுத்தையாக உருவெடுக்கக்கூடிய ஆற்றல் சிறுத்தைக்கு உண்டு. அதனால தான் எங்கள் கரிசல் கோயில் கிருஷ்ணசாமி ஒரு பாட்டு பாடுவார், சங்கத்துவத்தை வீழ்த்துவோங்கிறதுக்கு அந்த பாட்டு பொருத்தமாக இருக்கு.
மானத்து சந்திரன் மன்மதன் இந்திரன் வாழ்கின்ற பூமியடா நாம் பிறந்து வளர்ந்த தேசமடா அன்னதானத்தின் தர்மத்தின் சாத்திர வேதத்தின் சங்கம பூமியடா சோத்து சட்டி தான் காலியடா கங்கையும் கால் பாயுது வைகையும் பாயுது கற்பக சோலையில் குயில் கூட கூவுது கஞ்சிக்கு வழியின்றி எம் வயிறு காயுது கைக்கொரு வேலை இல்லை ஒரு முல கோமண கந்தைக்கும் நாதி இல்லை மதுரை மீனாட்சிக்கும் காஞ்சி காமாட்சிக்கும் மாசம் ஒரு கல்யாணமாம் மாப்பிள்ளை தேர் மேலே ஊர்கோலமா நம்மை எதிர்த்த விட்டு பொண்ணு வயசாகி நாளாச்சு எப்பதான் கல்யாணமா அவ கண்ணில் எப்பவும் நீர்கோலமா சிலைகளுக்கு கல்யாணம் வைத்த அந்த சங்கத்துவத்தை வீழ்த்தி நம் கிராமங்களில் இருக்கும் ஏழை பெண்கள் திருமணம் முடித்து வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திருமணத்தையே தியாகம் செய்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர் என் அருமை சகோதரர் தொழில் தருமாவர். அவரை ஒரு ஜாதிய சங்க தலைவராக என்னால் பார்க்க முடியவில்லை. அம்பேத்கர் அவர்களை ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில்தான் அவருடைய சிலைகளை வைப்பார்கள் என்ற அந்த கருத்தை மாற்றி நீதிமன்றங்களிலும் இந்திய அரசு அலுவலகங்களிலும் அம்பேத்கரை வைத்ததற்கு என்ன காரணம்னா ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர். ஏன்னா எல்லாரையும் ஜாதிக்குள்ளே கொண்டு வந்து அடக்கணும் நம்மால் பயங்கர பிளான் போட்டிருக்கேன். காமராஜரை வாவுசி அப்படின்ட்டு அவர் அந்த ஏரியா படத்திலேயே வச்சுருப்பாங்க. வாவுசி வந்து புள்ளம்மாருக்கு மட்டுமா செக் இழுத்தார், புள்ளம்மார்கள்லாம் விடுதலை பண்ணணும் அப்படின்ட்டா செக் இழுத்தார். காமராஜர் நாடார்களை மட்டும் படிக்கணுங்கிறதுக்காக கல்விசாலைகளை திறந்தார். அது மாதிரி இன்றைக்கி திருவள்ளுவரையே ஜாதிக்குள்ளே கொண்டு வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள ஐயர் மாதிரி இருக்கார் மாப்பிள்ள. அவர் உட்காந்துருக்கிற சைஸு யாகம் வளர்க்குற மாதிரியே இருக்குல்ல அப்படிங்கிறான். லைட்டாக தோலில் நூல் இருக்குல்ல அப்படின்லாம் என்னென்னமோ கணக்கு போட்டு பார்க்குறான். அந்த மனுஷன் எதுலேயுமே அடங்கலை. தஞ்சாவூரில் ரெண்டு பேர் பேசிக்கிறான், மாப்பிள்ள திருவள்ளுவர் நம்மால் மாப்பிள்ள மறைச்சிட்டாங்க. என்னடா நம்ம ஜாதியை பத்தாண்டா ஒரு திருக்குறளில் ரெண்டு தடவை சொல்லியிருக்காரு, அறிவுடையார் எல்லாம் உடையார். மாப்பிள்ள திருவள்ளுவர் உடையாடுறாங்கிற அவர் காலத்தில் இப்படிலாம் ஒன்று இருந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன திருவள்ளுவரை உடையார் ஆக்கிக்கிட்டு இருக்கான். என் சகோதரன் திருமாவர்கள் ஒரு தலித்தை சேர்ந்த தலைவர் அல்ல, அவர் அனைத்து சமுதாயத்திற்குமான தலைவராக அவர் இன்று உருவெடுத்திருக்கிறார். சங்கத்துவம் என்பது ஒரு தனி மனிதனை ஒரு தனி ஆதிக்கத்தை வளர்த்தெடுப்பது. இந்த கொரோனா காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒருத்தன் மதுரையிலேருந்து ட்ரெயினில் போயிருக்கான் கொரோனாவுக்கு. ஒரே ஒரு ட்ரெயின் மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு விட்டுருக்காங்க. அதில் ஒரு சீட்டில் ஒருத்தன் தான் படுக்கணும்னு சதர்ன் ரயில்வே சட்டம். 36 சீட்டில் 37 பேரும் படுத்திருக்கேன். ஒருத்தன் எந்திரிச்சு அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தவன், மாப்பிள்ள 36 சீட்டையும் பிடிச்சிட்டாங்கடா, எப்பட்றா கோயம்புத்தூர் வரைக்கும் உட்காந்தே போகிறது அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். இவங்களை எழுப்புறதுக்கு என்னடா பண்ணுறது, கொரோனா பீக்கில் இருந்த சமயம் எழுப்புறதுக்கு என்ன ஐடியா பண்ணான்னா, ஒரு 10 தடவை ஆச்சு ஆச்சுன்னு தும்முனா பாருங்க, மாஸ்கை கழட்டிட்டு 36 பேரும் புறப்பட்டு ஓடிட்டேன். அதை மட்டும் ஒரு சீட்டில் படுத்து நிம்மதியாக தூங்கிட்டு வந்தேன். காலையில் கோயம்புத்தூர் வந்துருச்சுன்ற இறங்குறேன். கோயம்புத்தூர்லாம் மதுரையிலே நிற்கிது அந்த கம்பார்ட்மெண்ட்டு. என்னடான்னா இந்த தும்மல் சத்தம் கேட்டு சதர்ன் ரயில்வேயில் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, பெரிய கொரோனா பேஷண்ட் இதில் இருக்கான், இவனை கோயம்புத்தூரில் கூட்டு போய் பரப்பாமல் இங்கேயே இந்த கம்பார்ட்மெண்ட்டை கழட்டி விட்டுருவோம்டான்ட்டு அந்த நாயை அங்கேயே தனியாக கழட்டி விட்டாங்க. இப்படி தனியாக கம்பார்ட்மெண்ட்டில் படுத்திருக்கக்கூடிய அந்த கூட்டம்தான் சங் பரிவார் கூட்டம். அது வந்து என்றைக்கும் தனியாக அனாதையாக தான் கிடக்கப் போகுது. அந்த சங்கத்துவத்தை ஒழிப்பதற்கு புறப்பட்ட சிறுத்தை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சங் பரிவார் எப்படின்னா, அடையாளங்களை வைத்து அரசியல் செய்வது சங் பரிவார். இன்றைக்கி மணி எவ்வளோ நேரம் ஆகுது, இங்கே வரைக்கும் 1:15 ஆகுது. நான் அதனால தான் வன்னி அரசுக்கிட்டே எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு வர்றப்போ கேட்கலை.
என்கிட்ட ரெண்டு பேருமே கேட்டு வந்துட்டாங்க. நான் அவர்கிட்ட கேட்கல, எங்கே பட்டிமன்றம் நடந்தாலும் போய் கேட்டுருவேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு ஒரு ஊரில் போய் கேட்டேன். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோனே, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டேன். அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்க? என்ன ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கான், எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிருப்பாங்க, நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிற. இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிருப்பாங்கன்னா, நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுகிறதுக்கு பாஜக காரணம் இல்லை அதிமுக காரணம்? 100,000 பேர் திரண்டிருந்தாலும், 100,000 பேர் திரண்டிருந்தாலும் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று கேட்பவர்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன். அதனால் எனக்கு எவ்வளவு நேரம் பேசுறதுங்கிறத உங்களை தான் வச்சு தான் நாங்கள்லாம் தீர்மானிப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சங்கத்துவங்கிறது என்ன? அடையாளங்களை வைத்து செய்யப்படுகின்ற அரசியல். ஒரு அடையாளங்கிறது என்ன? அது வெறுப்பு அரசியல். வெறுப்பு அரசியல்ங்கிறதை ஆணித்தரமாக இன்று பரப்பி வருவது அந்த சங் பரிவார் சங்கத்துவம் தான். என்ன காரணம்? இன்னைக்கு ஒரு அடையாளத்தை வச்சு எப்படி நம்மளையெல்லாம் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க? எல்லாவற்றையும் நம்பு என்று சொல்வது சங்கத்துவம், ஆனால் எல்லாவற்றையும் யோசித்துப்பார் என்று சொல்வது சமத்துவம். எல்லாவற்றையும் நம்பு என்பது சங்கத்துவம், ஆனால் இன்னைக்கு ஒரு வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னா வேறு ஒன்றும் செய்ய வேணாம். நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து குங்குமத்தை தொட்டு ரெண்டு தாயத்தை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி காலையில் உருட்டி விட்டுருங்க அந்த வீட்டுக்குள்ள, செத்த அந்த குடும்பம். வீட்டுக்காரமாக வகுத்து வழினா கூட எலுமிச்சம்பழம் வந்துருச்சுல்ல. ஏண்டா எலுமிச்சம்பழத்துக்கும் உன் சம்சாரத்தோட வகுத்து வழிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காடா? எதையும் எதையும் கொண்டு வந்து முடிச்சு போடுறான் பாருங்க. இப்படி தான் வந்து கோயிலில் ஒருத்தன் பொங்கல் வாங்கி தின்னுபிட்டு துடைக்கிறதுக்கு துணி எடுத்துகிட்டு வரலன்னு செவுத்தில் இப்படியே விரலை உரசிருக்கான். உரசிட்டு நல்லா துடைச்சிருக்கமான்னு இப்படி மோந்து பார்த்துருக்கேன், திரும்ப துடைச்சிருக்கேன், திரும்ப மோந்து பார்த்துருக்கேன். தூரத்தில் ஒரு 15 பேர் இப்படியே நின்று அங்கே ஏதோ ஒரு சாமி இருக்குடா அதை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நம்ம விட்டுட்டோமே அப்படின்ட்டு எல்லாம் வரிசையில் நின்று அந்த இடத்த தொட்டு தொட்டு கும்பிட்டு ஒரு 2 மாதம் கழித்து 1000 பேர் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 1 வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் கையை தொடச்ச இடத்த சாமியாக்கி கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே, இந்த சாமி தான் ஜாதியை படைத்தது என்று நம்ப வைப்பது சங்கத்துவம். அதே மாதிரி இந்த ஜாதியை உருவாக்கியது கடவுள் தான் என்று நம்ப வைத்து கொண்டிருப்பது சங்கத்துவம். ஆனால் அந்த ஜாதியை உருவாக்கிய அந்த கடவுளுக்கு கூட சமத்துவத்தை கற்றுக் கொடுப்பது தான் நம்முடைய திராவிட சிந்தனை, நமது பகுத்தறிவு சிந்தனை. நடிகவேல் எம்ஆர்ஆடா ரத்த கண்ணீர் படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த கடைசி காட்சியில் குஷ்டம் பிடிச்சி அப்படியே வருவார். திருவாரூர் தங்கராஜோட வசனம் என்ன பாட்டு பாடிட்டு வருவார் தெரியுமா? மன்னவனானாலும் மாடோட்டும் பின்னவனானாலும் செத்து மடிவாரே முடிவில் எட்டடி குழிக்குள்ள. அந்த நேரத்தில் எஸ்எஸ்ஆர் வருவார், யார் தம்பி நீயே? ரொம்ப பசியாக இருக்குதுயா, ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு, கறி சோறு இருந்தால் கொஞ்சம் போடு தம்பி அப்படிம்பார். உடனே அதுக்கு நாங்கள்லாம் கறியெல்லாம் சாப்பிட மாட்டோம், நாங்கள் ஜீவனாம்ச கட்சியை சேர்ந்தவங்க. ஜீவா என்ன ஜீவனாம்ச கட்சி? ஜீவகாருண்ய கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னதுக்கு எம்ஆர்ஆர், நாட்டில் எதுக்கெல்லாம் கட்சி வைக்கணும்னு வச்சு எல்லாமே கட்சி வைக்கிறாங்க, எவ்வா விலங்குகளையெல்லாம் கொல்ல மாட்டீங்கள, ராத்திரியில் மூட்டை பூச்சி கடிச்சேன் என்னடா அது செய்வேன், எடுத்து பாராட்டு விழா நடத்துவேன். அந்த நேரத்தில் ஒருத்தன் சின்ன பய இந்த மாதிரி பேசுனதுனால தான் ஆண்டவன் உன்னை இந்த நிலைமையில் வச்சுருக்கேன். ஆமாடா போட, ஆண்டவன்லாம் உன்னைய டாப்பில் வச்சுருக்கேன், எங்களை அண்டர் கிரவுண்டில் வச்சுக்கிட்டு இருக்கான், போடா பேசாமன். என் அருமை சகோதரி பர்வீன் சுல்தானா ஒரு ஆசிரியர்,
ஒம்பது மணிக்கு பேசிட்டு ரெண்டு மணிக்கெலாம் நாங்கள் ஸ்கூல் முடிஞ்சு வந்துடுவோம்னாங்க. நாங்கள்லாம் விடிய விடிய பேசி பழகினவங்க. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் என்னை எப்போ விடுவாங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு லியோனியனுடைய பேச்சு ஆறு மணிக்கு விடியும் பொழுது விடியுதே என்ற பாடலோடு அந்த கலையரவை முடித்து பழக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நாம் தூக்கம் முழிப்பது சிவராத்திரிக்காக அல்ல, வரலட்சுமி நோன்புக்காக அல்ல. சிவராத்திரியில் முழித்திருந்தால் சிவலோகத்திற்கு போகலாம், வரலட்சுமி நோன்புக்கு முழித்திருந்தால் வைகுண்டம் போகலாம். ஆனால் என் சகோதரன் திருமாவினுடைய பிறந்த நாளுக்கு நாம் கண் விழித்திருந்தால் இந்த சமுதாயம் புதிய சமுதாயத்தை நோக்கி புறப்பட்டு செல்லும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். கலவரத்தை தூண்டி அரசியல் செய்வது சங்கத்துவம். ஒரு சாமியை அவன் பாட்டுக்கு பேசாமல் கோயிலுக்குள்ளே வச்சுருக்காம 1 லட்சம் 2 லட்சம் செலவழித்து அப்படி தேரில் ஓட்டிகிட்டு வருவேன். ஓட்டிட்டு வர்றப்போ முன்னால் ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க, அவளையும் சேர்ந்து இழுத்துட்டு வருவான். நம்பாது திடீர்னு சந்துக்குள்ளேருந்து ஒரு 10 பேர் வந்து, ஏ சாமி எங்கே சந்து கூடுறேன் உடனே அவன், அதெல்லாம் அங்கெல்லாம் வராது சாமி, நேராக தான் போக. ஏ நானே கேட்குறேன்டா சாமியா, சாமி வர்றியா இல்லையா? சாமி என்றைக்கு வாயை திறந்து பேசிச்சு? அது இப்படியே பார்க்குது. அது என்ன நினைக்குதுன்னா, நான் பாட்டுக்கு நிம்மதியாக கோயிலுக்குள்ளே இருந்தேன், 2 லட்சம் செலவழித்து சீரியல் செட்டு போட்டு முச்சந்தில் நிப்பாட்டிக்கிட்டு ஒருத்தன் நேராக ஓட்டுறேங்கிறேன், ஒருத்தன் சந்துக்குள்ளே கூப்பிடுறேன், எங்கிட்டு போனாலும் நமக்கு பிரச்சனை வந்துடும் போல இருக்கு. நான் உங்களை கேட்ட நாடு அந்த திருவிழாவை, நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்தேன், ஏன்னா ஏன்டா இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்கன்னு 2 குரூப்பு கடையில் அடிதடியாகி போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டு 20 பேர் படுத்து கிடக்கிறேன். சாமி அனாதையாக நிற்கிது ரோட்டில். போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சாமியோட சப்பரத்தை சுற்றி நான் சாக் பீஸில் கோடு போட்டு, கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த ஏரியா விட்டு போகக்கூடாது, என்னையை பற்றி உனக்கு தெரியாது. அதுக்கு சாமி சொல்லுது, அவனுங்களேதே எவ்வளாம் போல இருக்கு, நீ என்னடா சாக் பீஸில் கோட்டை போட்டு நிப்பாட்டி வச்சுட்ட அப்படின்னு. சாமிகளை கொண்டு வந்து நடுத்தருவில் நிப்பாட்டி நிறுத்தி வைத்து கொண்டு, இவர்கள்தான் உன்னுடைய நிலைமைக்கு காரணம் என்று போலித்தனமான அந்த செய்தியை நம்மிடம் திணித்து கொண்டிருப்பது சங்கத்துவம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஜாதி கடவுளால் திணிக்கப்பட்டது, அதை மாற்ற முடியாது என்று சொன்னார். வியாதியையும் கடவுள் படைத்தார், எனவே அந்த வியாதிக்கு மருந்து சாப்பிடாமல் எவனாவது இருக்கிறானா? எளியவனையும் கடவுள்தான் படைத்தார், அந்த எளியவன் உழைத்து பணக்காரன் ஆகாமல் இருக்கின்றானா? எல்லாவற்றையும் படைத்தது கடவுள்தான் என்றால் மாற்றத்தையும் கடவுள்தான் உருவாக்கினார் என்பதை ஏற்றுக்கொள்ளாத இயக்கம் அந்த சங்கத்துவம். அதை மாற்றுகின்ற இயக்கம்தான் என் அருமை சகோதரர் திருமா தாங்கி இருக்கக்கூடிய அந்த சமத்துவம் என்ற அந்த இயக்கம். அந்த விடுதலை சிறுத்தைகளின் இந்த அற்புதமான விழித்திருத்தல் என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த நாட்டிலே ஒரு புதிய விடுதலைக்கு, ஒரு புதிய விடுதலைக்கு விடியலுக்கு அவர் அச்சிட்டு அவர் அன்று அடித்தளமிட்டிருக்கிறார். அதனுடைய விளைவுதான் 1.5 மணிக்கும் இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த கலைவாணர் அரங்கிலே கருத்து பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு பாடலை பாடி என் அருமை சகோதரனுடைய அந்த 60வது பிறந்த நாளை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். தோழர்களே, தோழர்களே, தூக்கம் நமக்கில்லை வாருங்கள், தோளை நிமிர்த்தி கொள்கை முளைக்கு குதொய்வில்லா நடை போடுங்கள். தோழர்களே, தோழர்களே, தூக்கம் நமக்கில்லை வாருங்கள், ஆதியிலிருந்து இன்று வரை அன்பாயிருக்க சொன்னார்கள், அடிவயிற்றில் ஈர துணிகட்டி தெம்பாயிருக்க சொன்னார்கள், அச்சமில்லாத நெஞ்சங்கள் ஆடி புனலுக்கு அஞ்சிடுமா, துச்சம் உயிரனும் கொள்கையிலே தூக்கிய கைகள் தளர்ந்திடுமா. தோழர்களே, தோழர்களே,
தூக்கம் நமக்கில்லை வாருங்கள் பாடுபடும் திருக்கரங்களை பாழும் விலங்கா பிணைத்திடும் பற்றி எரிந்திடும் பாவைகளை பார்த்தும் பயந்து இருந்திடவா அச்சமில்லாத நெஞ்சங்கள் ஆடி புனலுக்கு அஞ்சிடுமா துச்சம் உயிரனும் கொள்கையிலே தூக்கிய கைகள் தளர்ந்திடுமா தோழர்களே தோழர்களே தூக்கம் நமக்கில்லை வாருங்கள் என்று இந்த பாடலை அவருக்காக பாடி இன்னும் நூறாண்டு காலம் வாழ்ந்து இந்த நாட்டில் சங்கத்துவத்தை வீழ்த்தி சமத்துவத்தை படைக்கும் ஒரு போர் வீரனாக போர் போராளியாக ஒரு சமத்துவ புரட்சி வீரனாக அவர் தொடர்ந்து வாழ வேண்டும் எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்